வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் தொகுப்பு செய்திகள். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் ரஷ்யாவிற்குள் நுழைய அந்நாட்டு அரசானது தடை விதித்து உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இலங்கை பொருளாதார நெருக்கடி காரணமாக கொழும்பு பங்கு சந்தை ஏப்ரல் 18 முதல் 5 மூடப்படுகின்றது. பாகிஸ்தான் பாராளுமன்ற பேரவை துணைத் தலைவர் பொறுப்பை காசிம் சூரி அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பு ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 5 கனமழையானது தொடரும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்துள்ளதாக செய்திகள் வெளியானது. உக்ரைனின் கீவ் பகுதியிலிருந்து மேலும் 900 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள செய்தியானது மிகப்பெரிய அதிர்ச்சியை மக்கள் மத்தியிலும் உலக நாடுகள் மத்தியிலும் ஏற்படுத்தியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. புதிய பேரவைத் தலைவராக முன்னாள் பிரதமரான ராஜா பர்வேல் அஷ்ரப்பை நியமிப்பதற்காக பாகிஸ்தான் பாராளுமன்றம் நேற்றைய தினம் கூடியது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 50.3 கோடியை கடந்துள்ளதுடன் பலி எண்ணிக்கை 62.2 லட்சமாக அதிகரித்தது. ட்விட்டர் நிறுவனத்தை வாங்குவதற்கு பதிலாக இலங்கையை வாங்கிக் கொள்ளுங்கள் என டெஸ்லா நிறுவனத்தினுடைய எலான் மஸ்கிடம் ட்விட்டர் பயனாளர்கள் விருப்பம் வெளியிட்டுள்ள செய்தி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியது. ஜிம்பாபேயில் வெள்ளிக்கிழமை நேரிட்ட பேருந்து விபத்தில் ஈஸ்டர் திருவிழாவையொட்டி புனித பயணம் மேற்கொண்டிருந்த 35 உயிரிழந்து உள்ளார்கள். சீனாவின் ஷாங்காய் நகரில் தினசரி கொரோனா தொற்று வெள்ளிக்கிழமை மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டது. கடந்த 24 மட்டும் அங்கு 3,200 கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டது. ஸ்ரேலின் ஜெருசலேம் நகரில் உள்ள அல் அசா மசூதி வளாகத்தில் ஸ்ரேல் போலீசாருடன் மோதலில் வெள்ளிக்கிழமை ஈடுபட்ட 150 பலஸ்தீனியர்கள் காயமடைந்தார்கள். யேமன் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 10 அல்கொய்தா பயங்கரவாதிகள் அங்கிருந்து தப்பியோடியமை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. தங்களது கடற்படை பலத்தின் சின்னமாக திகழ்ந்த மேக்ஸ்வா கப்பலானது கடலுக்குள் மூழ்கியதாக ரஷ்யாவானது உத்தியோகபூர்வமாக செய்தி வெளியிட்டது. தனது பிரதான போர்க்கப்பலான மேக்ஸ்வாவை இழந்த மறுநாள் உக்ரைன் தெல்லகல் கீவில் ரஷ்யாவானது சரமாரியாக தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியானது. இலங்கையில் பெட்ரோல் டீசல் வாங்குவதற்கு ரேஷன் முறையானது அமல்படுத்தப்பட்டு உள்ளது. உலகின் எந்த மூலையில் வசித்தாலும் இந்தியாவின் அடையாளத்தை வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தொடர்ந்தும் பாதுகாத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்தார். மரியுபோல் துறைமுக நகரம் கம்பீரமாக நின்று கொண்டிருப்பது கிரெம்ளின் போர் யுக்திகளை எல்லாம் எதிர்கொண்ட உக்ரைனின் எதிர்பார்ப்பை பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றது. பாகிஸ்தானின் வடக்கு வர்ஜிஸ்தானில் 2 பயங்கரவாத தாக்குதல்களில் 8 பலியானதாக ஊடக அறிக்கையில் வெள்ளிக்கிழமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலும் கொரோனா பாதிப்பு அதிகரித்திருப்பது மீண்டும் கொரோனா தலை தூக்குகின்றதா என்று உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியது. வெடிபொருளால் சேதமடைந்த ரஷ்யாவின் போர்க்கப்பல் மேக்ஸ்வாவானது கருங்கடலில் மூழ்கியதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களிலேயே அதிக பேரால் பயன்படுத்தப்படும் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து பல புதிய வசதிகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிய வந்தது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு இந்தியா வழங்கும் கடனுதவி திட்டத்தின் கீழ் 37,500 டன் பெட்ரோல் நிரம்பிய கப்பல் நேற்று இலங்கை வந்தடைந்தது. கராச்சியில் 2022 முதல் வங்கிக் கொள்ளையாக வியாழக்கிழமை 20 லட்சம் ரூபாயை ஆயுதமேந்திய கொள்ளை கும்பல் கொள்ளையடித்து சென்றுள்ளதாக போலீசார் செய்தி வெளியிட்டார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இளமூடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.